ஹலோ கைஸ், வெல்கம் பேக். கோடிங் இல்லையா தமிழ். இந்த வீடியோவில் எந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, பிரிண்ட் த நோட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதாவது ஒரு நோடை எப்படி வந்து ரிவர்ஸாக வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியும். ஸோ இது போல் நாலு நோடை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கீங்க. போன வீடியோவில் தான் வந்து சிங்கிள் லிங்கிஸ்டில் எப்படி வந்து நோடோட கவுண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நோடோட கவுண்ட்டை வந்து லிங்க் லிஸ்ட்லேருந்துன்னு கூட சொல்லுவாங்க. அதில் என்னென்னா வந்து அந்த நோடோட கவுண்ட்டை வந்து அங்கேயே பிரிண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்க மாட்டோம். பட் இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணால் தான் வந்து அந்த ரிட்டர்ன் அந்த கவுண்ட்டோட வேல்யூ வச்சு தான் வந்து நம்ம ஃபர்தர் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நோடு இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் இதனோட கவுண்ட் சொல்லி கேட்டிங்கன்னா என்ன வந்து பிரிண்ட் ஆகும், 1, 2, 3, 4 டோட்டலாக வந்து 4 நோடு இருக்குது. இது ஹெட் பாயிண்டர் வந்து நோட்டில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அவுட்புட் வந்து கவுண்ட்டோட வேல்யூ 4 சொல்லிட்டு வரும். இது நார்மலாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அவுட்புட் எப்படி வரும், ஸ்டார்டிங் நோட்லேருந்து ஒரு ஒரு நோடாக மூவ் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும், 10, 20, 30, 40 சொல்லிட்டு வரும். பட் ஆக்சுவலாக எனக்கு என்ன வந்து அவுட்புட்டாக வரணும்னா 40, 30, 20, 10. அதாவது கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டு நோடு வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படியே வந்து இந்த நார்மலாக பிரிண்ட் பண்ணுறத அப்படியே வந்து ரிவர்ஸாக வந்து மாற்றினா எப்படி இருக்கும், அது போல் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இப்போ லாஜிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து மூணு மெத்தடை வந்து சால்வ் பண்ணலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அரே ஆஃப் பாயிண்டர் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து ரிகர்ஷனை யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணலாம். இப்போது இதில் வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி ஹெட் பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு தான், ஹெட்டுங்கிறது பாயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம அந்த ஹெட்டை வச்சுட்டு டெம்ப்புங்கிறதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஹெட்டுங்கிறதும் டெம்ப்புங்கிற வேரியபிளும் வந்து ஸ்டார்டிங் அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லாஜிக் எழுதணும். ஓகேங்களா? எவ்ரி டைம் என்ன பண்ணணும்னா வந்து அந்த கவுண்ட்டோட வேல்யூ வச்சுட்டு இந்த டெம்பரரி வேரியபிளை வந்து கடைசிக்கு வந்து மூவ் பண்ணுறோம். இந்த கவுண்ட்டோட வேல்யூ வச்சுட்டு 4 வந்து இதுலேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டோட நெக்ஸ்ட்டு இதுக்கு மூவ் பண்ணாலே வந்து இந்த டேட்டா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி தான். ஸோ இந்த டேட்டாவை மூவ் ஆனதுக்கப்புறமா 40 பிரிண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கேருந்து இதுக்கு மூவ் ஆக முடியாது. ஏன்னா வந்து இது சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் ஒரே ஒரு பாத் தான் இது பாசிபிள். இதுவே வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் இருந்தால் வந்து அப்படியே அதுலேருந்து ப்ரீவியஸ் சொல்லிட்டு ஒரு நோடு இருக்கும், அதுலேருந்து அதுக்கு மூவ் ஆகலாம். பட் இது சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இருக்குன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு நோட் மட்டும் தான் இருக்குது, நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மூவ் ஆக முடியாது. மறுபடியும் வந்து ஹெட்டுங்கிறது மறுபடியும் நம்மக்கிட்ட அது ஸ்டார்டிங் பாயிண்ட் பண்ணிருக்குல்ல. ஸோ இந்த தடவை வந்து 1, 2, 3 நாலாவது பொசிஷன் மூவ் ஆகுறது, நெக்ஸ்ட் டைம் வந்து மூணாவது பொசிஷன் மூவ் ஆகிற மாதிரி, மூணாவது பொசிஷன் 1, 2, 3. ஸோ இதில் என்ன டேட்டா இருக்குது, 20 தேர்ட்டின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ தேர்ட்டிங்கிறத பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹெட்டுங்கிறதே வந்து டெம்ப் வந்து பாயிண்ட் பண்ணுறோம், ஸ்டார்டிங் அட்ரஸ் ஸ்டார்டிங்கோட வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ வந்து 3 மூவ் ஆகணும், இப்போ 2 தடவை வந்து மூவ் ஆகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு இதுக்கு மூவ் ஆகிட்டோம்னா 20 இருக்குது. ஸோ 20 பிரிண்ட் பண்ண போகிறோம். கடைசியாக வந்து ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இதுதானே இருக்குது. ஸோ 10 டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம், அதோட வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிடுறோம். இதுதான் சிம்பிளாக லாஜிக்கு. இது ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதை வந்து ரிவர்ஸாக தானே பிரிண்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து நேம் வந்து எது போல் வேணுமோ அது போல் வச்சுக்கோங்க. நான் வந்து ரிவர்ஸ் பிரிண்ட் சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேங்களா? ரிவர்ஸ் பிரிண்ட் சொல்லிட்டு எழுதிட்டு அந்த நோடை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் நோடுங்கிற ஃபங்க்ஷன் தானே யூஸ் பண்ணோம். அங்கே வந்து அதிலே பிரிண்ட் பண்ணியிருப்பேன். அதை ரிட்டர்ன் மாதிரி பண்ணால் அது வாய்டுன்னு இருக்க வேல்யூ வந்து இன்ட்னு சொல்லிட்டு மாற்றணும். அது ப்ரோக்ராமிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இப்போ 4 வருது இல்லை, அந்த வேல்யூ வந்து நான் இன்ட்டு அதாவது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதிட்டுனா சிங்கிற ஒரு வேல்யூக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ சியோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணும்ல. ஸோ கிரியேட் பண்ணிட்டேனா, கிரியேட் பண்ணிவிட்டு ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 அந்த கவுண்ட்டோட வேல்யூ வந்து எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் வந்து ஒரு ஒரு டேட்டாவாக வந்து நான் பிரிண்ட் பண்ணிகிட்டே வரணும். இதில் வந்து 2 ஐட்ரேஷன் வந்து தேவைப்படும், ஐங்கிற ஒரு ஐட்ரேஷனும் ஜேங்கிற ஒரு ஐட்ரேஷனும். ஸோ இன்ட்டு ஐ கமா ஜேங்கிற 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சி அப்புறமா வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். நான் என்ன சொன்னேன், இப்போது டெம்பரவரி வேரியபிள்ங்கிறது இது வரைக்கும் மூவ் ஆகுது, மறுபடியும் இது முடிஞ்சதுக்கப்புறமா டெம்பரவரி வேரியபிள் எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங்லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்லேயே வந்து நிற்கிற மாதிரி கண்டிஷன் எதுவும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து
temp equal to head னு சொல்லிட்டு எழுதிட்டீங்கனா இது வரைக்கும் டெம்பரவரிங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. பட் அது எது வந்து பாயிண்ட் மட்டுக்குன்னு நம்ம இன்னும் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். இந்த இந்த இன் அவுட்டர் ஃபார் லூப்புக்குள்ளே இது மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இப்போ டெம்ப்புங்கிறதும் ஹெட்டுங்கிறதும் ஒரே பாயிண்ட்டில் தான் வந்து பாயிண்ட் ஸ்டார்டிங் அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிட்டுருக்க மாதிரி இப்போ மீன். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் அது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த டெம்ப்புங்கிற வேரியபிள் எதுக்கு மூவ் பண்ணணும், கடைசிக்கு வர மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ கடைசிக்கு வர மாதிரி இப்போ மூவ் பண்ணால் அதுக்கு எது மாதிரி லாஜிக் எழுதும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அதுக்கு எது போல் லாஜிக் எழுதுனா j equal to 0, j less than c minus 1 minus i, j வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இதுதான் இதுக்காக, இது மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் இது எதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் எதுக்காக வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. இது இது நோடை ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், டெம்போ வந்து ஒரு ஒரு நோடாக வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும். டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிடணும்ல, ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி டெம்போட ஐடியா வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். டெம்ப்புக்கு வந்து ஐடி மட்டும் தானே கொடுத்துருக்கோம், ஸோ ஐடியா பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண பேரந்தீஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன், இதுக்கு ஸ்டார்ட் பண்ண பேரந்தீஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா. இப்போ வந்து இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுவும் எதுக்காக எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஐங்கிற வேல்யூ வந்து ஜீரோவா, ஐங்கிறது ஜீரோவில் இருக்குது. ஸோ ஜீரோ சியோட வேல்யூ இப்போது இது மாதிரி நோடு க்ரியேட் பண்ணிட்டேன்னா சிங்கிறது ஃபோர் தானே ரிட்டர்ன் பண்ணும், சிங்கிறது ஃபோரில் இருக்கும். ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ லெஸ் தென் ஃபோருங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ கேஸ்குள்ளே வரும், டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லிட்டு எழுதிட்டுனா டெம்ப் எது ஹெட் எது பாயிண்ட் இருக்கோ அதுதான் வந்து டெம்ப் இப்போ பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, இப்போது ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் சி மைனஸ் ஒன் மைனஸ் ஐ, சியோட வேல்யூ ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோரு கூட ஒன்னை மைனஸ் பண்ணால் த்ரீ, த்ரீ மைனஸ் ஐ, ஐயோட வேல்யூ ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ த்ரீ ஜீரோ லெஸ் தென் த்ரீங்கிறது கண்டிஷன் ட்ரூவா. ஸோ ட்ரூவாக இருக்கிறதுனால கேஸ்குள்ளே வரும், டெம்ப் ஈக்குவல் டெம்போட நெக்ஸ்ட். இப்போ டெம்ப்புங்கிறது இதை தானே பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு, அதாவது இந்த அட்ரஸில் இருக்க டேட்டாவெல்லாம் வந்து இது ஆக்சஸ் பண்ணால் பண்ணலாம், இல்லை ஏதாவது ரீட் பண்ணால் கூட பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்போ வந்து டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம இதில் இருக்க டேட்டா தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன்னா டெம்போட நெக்ஸ்ட்டுங்கிறது இது தானே, ஸோ தௌசண்ட் செவன்ட்டி, தௌசண்ட் செவன்ட்டிங்கிறது இந்த டேட்டா. இப்போது ஸ்டார்டிங்கில் டெம்புங்கிறது இதை பாயிண்ட் பண்ணியிருந்ததை இங்கே தௌசண்ட் டுவெண்ட்டிங்கிறது ஹெட் பாயிண்டர் தான், பட் அதை பாயிண்ட் பண்ணுறது இந்த இடத்த. இப்போது இந்த டெம்புங்கிறது எங்கே மூவ் ஆயிடுச்சு, இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மூவ் ஆகிட்டு ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஜேவோட இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சுன்னா ஜீரோலேருந்து ஒன்னாக மாறும். இப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், ஒன் லெஸ் தென் த்ரீங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ டெம்ப் வந்து டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறேன், டெம்புங்கிறது இங்கே இருக்குது, இதோட நெக்ஸ்ட்டுங்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி. ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது இது தானே, இப்போது டெம்புங்கிறது இங்கேயும் பாயிண்ட் பண்ணிருக்கேன், இங்கேயும் பாயிண்ட் இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, மறுபடியும் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டூ லெஸ் தென் த்ரீங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் கேஸ் வந்து டெம்பிக்கல் டெம்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட்டி. ஸோ இப்போ டெம்புங்கிறது இதுதான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா, டுவெண்ட்டி எயிட்டியை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், ஜே வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சுன்னா ஜேங்கிறது டூலேருந்து த்ரீயாக மாறும், த்ரீ லெஸ் தென் த்ரீங்கிறது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ அதனால் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும், இந்த லூப்பை விட்டு வெளியே வருதுன்னா இங்கே பேரந்தசிஸ் யூஸ் பண்ணல, ஸோ இதனோட எக்ஸிக்யூஷன் இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இதுக்கு மூவ் ஆகும். இப்போது இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு, அதனோட ஐடியை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஐடிங்கிறது என்ன இருக்குது, ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ ஃபார்ட்டிங்கிறது பிரிண்ட் ஆகும். நான் இங்கே மைனஸ் ஒன் சொல்லிட்டு யூஸ் பண்ணலனா இன்னொரு ஐட்ரேஷன் நடந்திருக்கும், நடந்துச்சுன்னா டெம்போ நெக்ஸ்ட் ஜீரோ, ஜீரோக்கு அடுத்து தான் எந்த நோடும் இல்லை தானே, ஸோ இது டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் இங்கே லாஜிக்கை வந்து சி மைனஸ் ஐ மைனஸ் ஒன் சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இங்கே எதுக்காக மைனஸ் ஐ எழுதியிருக்கேன், சி மைனஸ் ஒன் மட்டும் எழுதுனா போதுமே சொல்லிட்டு உங்களுக்கு தோணும், மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்ல அந்த நேரத்தில் உங்களுக்கு இது புரியும். இப்போ ஃபார்ட்டிங்கிறது ஸ்டார்டிங்கில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இதுக்கு தான் போகும், லாஸ்ட்டில் வந்து ஐயோட வேல்யூ வந்து ஜீரோவில் இருக்குது. இப்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி ஜீரோவில் இருந்து ஒன்னாக மாறி இருக்கும். ஸோ மறுபடியும் ஒன் லெஸ் தென் ஃபோருங்கிறது கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் கேஸ்குள்ளே வரும். மறுபடியும் இப்போது இதுக்கு மூவ் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுலேருந்து டைரெக்டாக இதுக்கு மூவ் பண்ண முடியாது, எப்பவுமே ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ஒன்றா தான் வந்து கடைசி நோடு அதுக்கு முந்தின நோடு அதுக்கு முந்தின நோடை பிரிண்ட் பண்ணிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் டெம்ப்புங்கிறது இதை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம், ஜே ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் ட்ரூ, ஜேவோட வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு,
0 less than c minus i minus 1 சொல்லிட்டிருக்கு. c minus i minus 1ங்கிறது எது? c ங்கிறது 4. 4 கூட 1 minus பண்ண 3. 3 கூட இப்போ i ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு 1 சொல்லிட்டிருக்கு. ஸோ அது போலனா 2ன்னு சொல்லிட்டு வரும். கடைசியில் வந்து 3 இருந்துச்சு, இப்போ 2ன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா இது எது வரைக்கும் மூவ் ஆகும் சொல்லி பாருங்க. இது வரைக்கும் மூவ் ஆகும். இதில் மூவ் ஆகிட்டு இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ 30ங்கிற டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிவிடுமா, பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2ன்னு சொல்லிட்டு மாறும். 2 less than 4 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ மறுபடியும் இந்த கேஸ் வந்து எது வரைக்கும் மூவ் ஆகும்னா இது வரைக்கும் மூவ் ஆகும். இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டு அதில் வந்து என்ன டேட்டா இருக்குது 20ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ 20ங்கிறது பிரிண்ட் ஆகும். 20ங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2லேருந்து 3ஆக மாறும். 3 less than 4ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ மறுபடியும் இங்கே வரும், இந்த ஐட்ரேஷன் நடந்துட்டு இது வரைக்கும் தான் மூவ் ஆகும் கடைசியில், ஓகேங்களா? ஏன்னா இந்த கண்டிஷன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் மூவ் ஆயிருக்கும். மூவ் ஆகிட்டு அதில் வந்து என்ன டேட்டா இருக்குது 10ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 3லேருந்து 4ஆக மாறும். 4 less than 4ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதோட இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். எனக்கு ஃபைனலாக வந்து டேட்டா 40, 30, 20, 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ ப்ரோக்ராமிங்கில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் தான் பார்த்துருப்போம். அதில் என்ன சேஞ்சஸ்னால் இங்கே வாய்ட் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். வாய்டுங்கிறது அது வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் பண்ண முடியாதனால நான் வேல்யூ வந்து இங்கேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இப்போது அந்த வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அது அதன் பிரகாரம் ஃபர்தர் ப்ராசஸை நான் வந்து நம்ம பண்ண முடியும். அதனால இங்கே இன்ட்ன்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டர்ன் கவுண்ட்டுங்கிறது இங்கே தந்துடுறேன். இது மாதிரி கொடுத்துட்டேன்னா அதே போல் இந்த இடத்துல போன ஃபங்க்ஷன் அந்த வாய்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கும் போது நான் இது போல் கொடுத்துருப்பேன். பட் இந்த நேரத்தில் கவுண்ட்டுங்கிறது இது போல் நான் கொடுக்கும்பொழுது அந்த ஒரு வேளை 4 நோட நான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த இன்ட்டு அந்த ரிட்டர்ன் பண்ணுறேன்ல ரிட்டர்ன் கவுண்ட்டு, ஸோ அந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூ வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இங்கே நீங்கள் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, கவுண்ட்க்கு பதில் நீங்கள் வந்து சீன்னு சொல்லிட்டு கூட நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நேமை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கவுண்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையே பிரிண்ட் பண்ணாமல் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இது மாதிரி வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம ரிவர்ஸ் பிரிண்ட்கான கான்செப்ட் பார்ப்போம். ரிவர்ஸ் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பிரிண்ட் சொல்லிவிட்டு 7வதாக வந்து ஒரு கேஸில் வந்து ஸ்விட்ச் கேஸில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறது ரிவர்ஸ் பிரிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து யூஸருக்கு தெரியணும் இல்லை. இப்போது லாஜிக் வந்து பார்க்கலாம். நோட்ஸில் பார்த்தா அதே லாஜிக் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே உங்களுக்கு பிடிச்ச நேமை கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது ஒரு வேளை நான் இங்கே 5 நோடு வந்து இன்செர்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ 5 சொல்லிட்டு வரும். நான் இப்போ நோட்ஸில் பார்த்த மாதிரியே 4 நோடை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் வேல்யூ 4 சொல்லிட்டு வரும். ஸோ அதன் பிரகாரம் வந்து மற்ற ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நம்ம நோட்டில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி அந்த ப்ராசஸ் நடந்து ரிவர்ஸாக வந்து பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா ஒரு லைன் வந்து இந்த டேட்டா ரிவர்ஸ் பிரிண்ட் சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க, வேணும்னா வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுத்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு 0s 0 1 தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸில் கொடுத்த மாதிரியே வந்து ஒரு 4 டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஆட் அட் எண்ட் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் அட் பிகினிங், ஆட் அட் எண்ட், ஆட் அட் மிடில் எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணாலும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும் லாஜிக்கு. ஸோ 4 நோடை இப்போ இன்செர்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இந்த ரிவர்ஸ் பிரிண்ட் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நார்மலாக பிரிண்ட் பண்ண 10, 20, 30, 40 சொல்லிட்டு வரும். ஸோ 10, 20, 30, 40 சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ ரிவர்ஸை யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறது, இப்போ ரிவர்ஸ் பிரிண்ட்டுனா என்னென்னு ஆகணும், 40, 30, 20, 10 சொல்லிட்டு வரணும். அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் தரணும், 7 சொல்லிட்டு தந்துட்டு என்டர் பண்ணனா 40, 30, 20, 10ங்கிறது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நான் இன்னொரு நோடை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இன்னொரு நோடை வந்து ஆடட் எண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு 50ங்கிற ஒரு டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணுறேன். டேட்டா இன்செர்ட் வந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ணால் எனக்கு எப்படி வரணும், 50, 40, 30, 20, 10 சொல்லிட்டு வரணும். ஸோ 7 நான் என்டர் பண்ணுறேன், 50, 40, 30, 20, 10, ஓகேங்களா? பட் இது ஆக்சுவலாக வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா
நார்மலாக பிரிண்ட் பண்ணுறோம்ல, இது போல் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நான் பிரிண்ட் பண்ணுறத மட்டும் அது மாதிரி ப்ரோக்ராமை வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டேட்டாவே வந்து இது போல் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து மெயினாக நீங்கள் எவரி டைம் வந்து அந்த டெம்பரவரி வேரியபிள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே வந்து ஸ்டார்டிங்கோட தானே பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவுட்டர் ஃபார் லூப்புக்குள்ளே இந்த லைன் எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த லைனும் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து கடைசி நோடு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி நோடுக்கு வந்து மூவ் ஆகணும். அதுக்கப்புறம் கடைசி நோடுக்கு முந்தன நோடுக்கு மூவ் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின நோடுக்கு மூவ் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த லாஜிக் நீங்கள் தராமல் தந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கடைசி நோட்லேருந்து முந்தின நோடுக்கு வந்து பிரிண்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த லைனும் தெரிஞ்சிட்டா மற்ற லைனில் உங்களுக்கு தெரிஞ்ச லைன் தான். ஸோ ஈஸியாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.